நம்மோடு தற்போது திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் அப்படிங்கறது வந்து விசாரணை தொடர்பான சில கேள்வி விவரங்களை வந்து நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செந்தில் பாலாஜியின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிற வாதங்கள் சட்டத்துக்குட்பட்டவை, நியாயமானவை, மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான கோரிக்கை. காரணம், மனித உரிமை மீறல் இந்த வழக்கில் நடைபெற்றிருக்கிறது. கைது செய்த விதம், அவர் நடத்தப்பட்ட விதம் இத்தனையும் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது. ஆகவே நீதிமன்றம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நல்ல ஒரு முடிவினை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். முதலமைச்சர் இன்று ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு வழக்கு, அது பற்றின விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதையா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடன் மூந்த 6வது மாதம் நாய் கொழித்த கதை. அது போல இந்த சம்பவம் நடைபெற்று ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்பொழுது அதுவும் குறிப்பாக அமித்ஷா வந்துவிட்டு போனதற்கு பிறகு அவசரமும் ஆவேசமும் காட்டுகிறார்கள் என்றால் இது உள்நோக்கத்தோடு நடைபெறுகிறது என்பதற்கு இதை விட சான்று தேவையில்லை. ஆகவே இது போன்ற நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதங்கள் இருக்கிறது. இந்த 7-8 மாதங்களில் இவர்கள் தான் செய்ய போகிறார்கள் என்பது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். நாங்கள் எல்லா எதிர்கட்சியும் அதில் பேச போன வந்து தயாராகத்தான் இருக்கிறோம். காரணம், இன்னும் 8 மாதத்துக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதற்கு பின்னால் இதற்கெல்லாம் பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்ல வேண்டிய காலம் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.